நம்ம நீண்ட காலமா சொன்னோம், ஒரு 18 பேர் பட்டியல் சொல்லியிருந்தோம். 18 பேர் வந்து முக்கிய புள்ளிகள் இருக்காங்க, அமைச்சர்கள், எம்பிக்கள், குறிப்பா அண்ணன் ஏ.வ.வ அவர்கள் திமுகவோட மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரம். நான் அந்த 18 செங்கல் சொல்றோம்னா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கூணா இருக்காரு. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வந்து வரி ஏய்ப்புகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். திமுக எல்லா அமைச்சர்களுமே இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், பல்வேறு நிறுவனங்களை தொடங்கி இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது பின்னடைவை ஏற்படுத்துமா? அந்த நேரத்தில் ஃபண்ட் அதிகமாக வெளியே வரும். இந்த கருப்பு பணத்தில் என்னன்னா ஹார்ட் கேஷாக மாற்றி வச்சிருப்பாங்க தேர்தல் செலவுகளுக்காக. பிடபிள்யூடி நமக்கு தெரியாதது இல்லை, அதில் எவ்வளோ ஊழல் நடக்கும். ஒவ்வொரு தமிழ்நாட்டில் எங்க ஒரு அரசு கட்டணம் கட்டினாலும் அதுக்கு வந்து பிடபிள்யூடி அமைச்சர்கள் வந்து அதற்கான பங்களிப்பு போய்கிட்டே இருக்கும், அதற்கான கமிஷன் போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அவர் சமுதாய ரீதியாக பல பேரோட தொடர்புலேருந்து அவரோட குறிப்பிட்ட சாதி அந்த சாதியை சார்ந்த நபர்களோட அமல் பிரசாத் ரெட்டியை கைது செய்ததற்கு அண்ணாமலையுடைய தகவலின் அடிப்படையில் தான் இப்போ ரெய்டு நடைபெற்றிருக்கு. அதாவது அமல் பிரசாத் ரெட்டி மேலே கை வைத்ததற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் அண்ணாமலை தான் செயல்பட்டுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அது உண்மையா? அண்ணாமலை அவர்கள் சொல்லியே இந்த ரைடு நடந்தாலுமே கூட தவறு இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா இப்ப அண்ணாமலை அவர்கள் இந்த சொத்து பட்டியலை வெளியிட்டிருக்காரு, உங்களோட முறைகேடுகள் வெளியிட்டிருக்காரு, அது ஈடிக்கு ஒரு ஆதாரம். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க ரைடு செய்யறாங்க. நம்ம இந்த நீங்க சொன்ன பழிவாங்கும் நடவடிக்கை இல்ல அரசியல் பின்புலம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை பார்த்தோம்னா இது திமுக ஒரு நெருக்கடி தான். ஏன்னா ரியல்ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ.வ.வ அவருடைய வீடுகள், அலுவலகங்கள், பல்வேறு இடங்கள்ல வந்து ரைடு நடைபெற்று இருக்கு. திடீர்னு இந்த ரைடு நடைபெறுகிறதே என்ன காரணம்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம முன்கூடி கூட சொல்லியிருந்தோம், நம்ம ரியல்ஒன்லயே கூட பேசியிருந்தோம். சமீபத்துல பார்த்தோம்னா துரைமுருகன் அவர்கள் மேல இடி ரைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான ஆயத்தங்கள் தயாராயிருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம சொன்னோம் நிச்சயமா அண்ணன் ஏ.வ.வ அவர்கள் மேலே ரைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, முன்கூட்டியே அவரை ரைடு செய்யப்படலாம் அப்படின்னு. நம்ம நீண்ட காலமா சொன்னோம், ஒரு 18 பேர் பட்டியல் சொல்லியிருந்தோம். 18 பேர் வந்து முக்கிய புள்ளிகள் இருக்காங்க, அமைச்சர்கள், எம்பிக்கள், முக்கியமான தொழிலதிபர்கள் எல்லாம் ரைடு செய்யப்பட போறாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். குறிப்பா அண்ணன் ஏ.வ.வ அவர்கள் திமுகவோட மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரம். நான் அந்த 18 செங்கல் சொல்றோம்னா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா இருக்காரு. அதாவது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சமீப காலத்துல திமுக போய் ஃபண்டரா இருந்து ஒரு அஸ்திவாரமா மாறினார்னா அண்ணன் ஏ.வ.வ அவர்கள் முன்கூட்டியே போயிட்டாரு. கடந்த ஆட்சி காலத்திலயுமே கூட உணவுத்துறை வச்சிருந்தார், ரொம்ப முக்கியமான துறை வச்சிருந்தார், அதுலயுமே பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழும்புச்சுங்கிறதையும் பாக்குறோம். சோ அப்ப இருந்தே வந்து திமுக ரொம்ப தீவிரமா வந்து செயல்படக்கூடியவர், ஃபண்டர், மிகப்பெரிய ஃபண்டரா இருக்காரு அப்படிங்கிறதையும் பாக்குறோம். சோ 2021லயே இவர் ரைடு செய்யப்பட்டார் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஏன்னா இப்ப ஏதோ புதுசா ரைடு செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம 2021 காலகட்டத்திலயுமே இவர் ரைடு செய்யப்பட்டார், அதோட தொடர்ச்சியா மீண்டும் செய்யப்படுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். குறிப்பா ஏன் இந்த தேர்தல் நேரத்துல அதிகமான ரைடு நடக்குதுன்னா அந்த நேரத்துல ஃபண்ட் அதிகமா வெளியே வரும். இந்த கருப்பு பணத்துல என்னன்னா ஹார்ட் கேஷா மாத்தி வச்சிருப்பாங்க தேர்தல் செலவுகளுக்காக. அப்ப அந்த நேரத்துல ரைடு செய்யும்போது அதிகமான பணங்கள் சிக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட தேர்தல் நேரத்துல பல ரைடுகள் அதிகமா நடக்குது, பல இது சிக்குது, பல கோடி ரூபாய் பணங்கள் சிக்குது அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா மத்த நேரங்கள்ல நிலங்களாவோ பினாமி பேர்லயோ இல்ல பல்வேறு இடங்கள்ல பதுக்கி வச்சிருப்பாங்க, தேர்தல் நெருங்குற நேரத்துல தன் வசம் கொண்டு வந்து அதை செலவுகளுக்கு வச்சிருப்பாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதனாலதான் 2021 தேர்தல் நெருங்குற நேரத்துல பல ரைடுகள் நடந்தது. அதுல அண்ணன் ஏ.வ.வ அவர்கள் ரைடு செய்யப்பட்டார், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ரைடு செய்யப்பட்டார், அண்ணன் ஜெகத்ரட்சகன் அவர்கள் ரைடு செய்யப்பட்டார், நம்ம அவர் திராவிட மாப்பிள்ளை சபரீசன் அவர்கள், அவர் செந்தாம்பரை ஸ்டாலின், எல்லார் வீட்லயுமே ரைடு நடந்ததுங்கிறத பாக்குறோம். அதோட அதே மாதிரி தான் இப்பயும் இந்த 2024 தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்துல தேர்தலுக்கான வேலைகளை அவங்க செலவு பண்ண போறாங்க, அதற்காக இந்த ஃபண்டை வெளியெடுக்க போறாங்க. அந்த நேரத்துல இந்த ரைடுகள் நடக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா அண்ணன் ஏ.வ.வ அவர்கள் நம்ம சொன்ன மாதிரி லிஸ்ட்ல இருந்தாரு, இப்ப அதே நம்ம சொன்ன மாதிரி இந்த ரைடு வந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். இது திமுக என்ன சொல்ல போறாங்கன்னா பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்ல போறாங்க. இது நம்ம முன்கூட்டியிருந்தே சொல்லிட்டு இருக்கோம், இவங்க எல்லாமே ஊழல் பண்ணிருக்கிறாங்க, அந்த ஊழலை தேடி கண்டுபிடிச்சு வர முடியுது, இவர்கள் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிம்பாங்க. குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சனாந்துக்கு எதிராக பேசுறதா இருக்கட்டும், இல்ல தொடர்ந்து இப்ப பாஜகவினரை கைது செய்யறதா இருக்கட்டும், இதெல்லாம் இவர்கள் திமுக முன்கூட்டியே ஒரு ஸ்டெப் முன்னாடி போறாங்க. எப்படி ரைடு வரப்போகுது, சிக்க போறோம், அதற்கு முன்னாடி எதையாவது ஒன்னு பண்ணிட்டு நாங்க பாருங்க இதுக்கு இதை நாங்க செஞ்சோம், அதற்கு எதிர்வினையா இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கிக்கிறாங்க. நாங்க சனாதனுக்கு எதிராக பேசணும், அதனாலதான் எங்களுக்கு எதிராக ரைடு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க பாக்குறாங்க. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வந்து வரி ஏய்ப்புகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இவரு பல்வேறு கல்லூரிகள் நடத்துறாங்க, குறிப்பா இந்த அருணை இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ், பல்வேறு காலேஜ்கள், திமுக எல்லா அமைச்சர்களுமே இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், பல்வேறு நிறுவனங்களை தொடங்கி பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. குறிப்பா இந்த கல்லூரிகள்ல வந்து இந்த டாக்ஸ் எவேஷன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு, நிறைய பிளாக் கருப்பா வாங்குறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அது அக்கௌண்ட்ல காட்டாம
டொனேஷனாகவும் பல்வேறு இதாகவும் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுப்பிட்டு இருக்கு. குறிப்பா 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ரைடு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். கரூர் கோயம்புத்தூர் பகுதிகளில் கூடுதலா வந்து இவருக்கு வேண்டப்பட்டவர்கள் மேல நிறைய ரைடு நடக்குது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். திமுகவோட கரூரோட செயலாளர் ஒருத்தாங்க, அந்த அவங்க செயலாளரோட சகோதரி வீட்லயுமே இன்னைக்கு ரைடு நடந்திருக்குது. கரூர்லயும் அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் முக்கியமான நிறுவனங்கள்ல அனக்ஸ் ஃபேப்ரிக்ஸ் ஒரு நிறுவனம், அங்கேயும் ரைடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் இவர்களுக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்கள்ல இந்த ரைடு நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். இல்ல இந்த ரைட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துலதான் ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய முகவர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட்டு அடிப்படையில ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. அதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த மாநாட்டை வாழ்த்தி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அந்த கூட்டம் நடந்து முடிந்து ஒரு சில தினங்கள்லயே இந்த ரைடு நடைபெறுகிறது. அப்போ இந்த ரைடுக்கும் அங்கு நடைபெற்ற புதிய முகவர்கள் கூட்டத்துக்கும் இடையில ஏதாவது தொடர்பு இருக்குமா? இல்ல அதாவது இப்ப நம்ம இப்படி ரெண்டு விதமாவும் பாக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கையாவும் நம்ம தொடர்ந்து அது திமுக குற்றச்சாட்டு, ஒரு ஆளும் கட்சி வந்து இன்னொரு கட்சியை முடக்கிறதுக்கான ஒரு முயற்சியா கூட இதை எடுத்துக்கலாம். ஆனா இவர்கள்ட்ட முகாந்திரம் இருக்கா, இவர்கள் வந்து ஊழல் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு பார்த்தா அது நிச்சயமா இதுதான். இப்ப நம்ம இன்னொன்னு சொன்னோம் பாத்தீங்கன்னா, அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் கைது செய்யப்பட்டப்பே நம்ம சொல்லிட்டோம், நீங்க தொட்டதுக்கு வினைக்கு எதிர்வினை இருக்கும், கட்டாயமா ஏதோ ஒரு விதத்துல வரும் அப்படிங்கறத பார்த்தோம். சோ திமுக தான் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை கைது செஞ்சு ஒரு வினையாட்டினாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு அதுக்கு பழி வாங்குற அமர் பிரசாத் ரெட்டியை கைது செஞ்சாங்க. திரும்ப இவர் வந்து முக்கியமான அமைச்சர், இவர் ஏவா வேலு அவர்கள் வந்து மத்த அமைச்சர்களை விட ஒரு முக்கியமானவர். ஏன்னா இவர்கிட்ட அதிகமான ஃபண்ட் இருக்கு. இன்னைக்கு பிடபிள்யூடி இவர் கையில இருக்கு. பிடபிள்யூடி நமக்கு தெரியாதது இல்ல, அதுல எவ்வளவு ஊழல் நடக்கும். ஒவ்வொரு தமிழ்நாட்டுல எங்க ஒரு அரசு கட்டணம் கட்டினாலும் அதுக்கு வந்து பிடபிள்யூடி அமைச்சருக்கு வந்து அதற்கான பங்களிப்பு போய்கிட்டே இருக்கும், அதற்கான கமிஷன் போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ சாலை போடுறது முத கொண்டு இந்த பில்டிங் கட்டுற முத கொண்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து பர்சன்டேஜ் வச்சு வாங்கிட்டு இருக்காங்க. பல கோடி ரூபாய் வந்து வசூலாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ அதனால பிடபிள்யூடி துறை, பொதுப்பணித்துறை யார் இருக்கோ நிச்சயமா அவங்க வந்து மிகப்பெரிய செல்வம் கொழிக்கக்கூடிய துறை. அதுல இந்த பிடபிள்யூடி ரெண்டா பிரிச்சு இவர்கிட்ட ஒரு இது முக்கியமான இதை இவர்கிட்ட கொடுத்துட்டு நீர்வளத்துறையும் அந்த சார்ந்த விஷயங்களையும் அண்ணன் துரைமுருகன் அவர்கள்ட்ட கொடுத்தனாலதான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அப்செட் இருந்தாரு. ஆரம்ப காலத்துல பார்த்தோம்னா திமுக எதிராக நேரம் கொஞ்சம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதெல்லாம் வந்து அந்த அதிருப்தியில தான். சோ பிடபிள்யூடிங்கிறது அவ்வளவு முக்கியமான துறை, அதுல பணம் கொழிக்கக்கூடிய துறை. அது இவர் வச்சிருக்காருங்கிறப்ப நிச்சயமா அதுல ஊழல் நடந்திருக்கும், அதை வந்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இருக்கு. சோ இப்போதைக்கு ஐடி வந்து முக்கியமா அந்த டாக்ஸ் எவேஷன் எடுக்கிறாங்க. அடுத்து பிடியும் வந்து இப்ப அடுத்த கட்ட ஃபைண்டிங்ஸ் வரும். சோ இவர் எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்கிறாரு என்னங்கிறத அடுத்த கட்டத்துல இப்ப இடி இப்ப வெளியிட்ட இன்னும் பல விஷயங்கள் வரும். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்து இதுக்காக வந்திருக்கிறாங்க விசாரணைக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் சோர்ஸோட வந்திருப்பாங்க, ஏன்னா ஒரே நேரத்துல 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ரைடு செய்யறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப இதுல இந்த ரைடுல வந்து நம்ம முக்கியமா கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் குரூப், அதாவது பாத்தீங்கன்னா அப்பாசாமி, காசா கிராண்ட் போன்ற நிறுவனங்கள்லயும் ஒரே நேரத்துல ரைடு நடைபெறுகிறது. ஏற்கனவே நீங்க தெரிவிச்சிக்க பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்காங்க, டெண்டர்கள் அதிக அளவுல விடுறாங்கன்னு. சோ அப்படிங்கும் போது இதே ரியல் எஸ்டேட் குரூப் இடத்துலயும் ஒரே நேரத்துல ரைடு நடைபெறுகிறதுன்னா என்ன காரணமாக இருக்கும்? ஏதாவது டெண்டர் விவகாரங்கள் ஏதாவது ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இல்ல, பெரும்பாலான ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா பல, இப்ப நம்ம ஜி ஸ்கொயரே எடுத்துக்கோமே, அதுவுமே இப்ப நம்ம அடுத்து ஒரு இதை சொல்லுவோம். அதுலயுமே இப்ப ஒரு அப்டேட் நடந்திருக்கு. நம்ம அந்த ஜி ஸ்கொயரோட அந்த கேபிட்டல் லேண்ட பத்தி எக்ஸ்போஸ் பண்ணிருந்தோம், முதல்வரோட சிங்கப்பூர் பயணத்தை வச்சு சொல்லியிருந்தோம். எப்படி அந்த ஜி ஸ்கொயருக்காக அந்த சிங்கப்பூர் பயணத்தை கொண்டு போனாரு, அங்கிருந்து இந்த கேபிட்டல் லேண்ட் வர போறாங்க, அவங்க ஒரு ஐடி ஃபிரம் டெவலப் பண்ண போறாங்க. அந்த ஐடி ஃபிரம்க்கு தேவையான லேண்டை அரசு கையகப்படுத்தி கொடுக்காம அந்த ஒரு ஜி ஸ்கொயர் கொடுத்தாங்க. ஏன்னா இப்ப ஜி ஸ்கொயர் 600 ஏக்கர் அரக்கோணத்துல வாங்கி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல இப்ப இந்த கேபிட்டல் லேண்ட் வந்து டெவலப் பண்ண போறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. அப்ப ஏன் அரசு பண்ணாம ஏன் ஒரு தனியார் அதை பண்ணி தருவாங்க? ஏன்னா அது ஜி ஸ்கொயரோட லேண்டு சேல்ஸ் ஆகணும், அது மூலமா ஜி ஸ்கொயர் லாபம் அடையணும். இதற்காக தான் சிங்கப்பூர்ல போய் அவங்களை கூட்டிட்டு வராங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு வருது. இதேதான் இங்க இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்லயும் நடக்குது. இப்ப பல்வேறு ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இருக்கும், அவர்களுக்கு போதிய நிதி உதவி இல்லாம இருப்பாங்க. அப்ப இவங்க கருப்பு பணத்தை அதுல போட்டு அந்த நிலங்களை வாங்குறதா இருக்கட்டும், ஏன்னா பல ஏக்கரை வாங்கி போடணும், அதுல வாங்கி இவங்க டெவலப் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் அந்த அனுமதிகள் கிடைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆளும் தரப்பு ஆளும் அரசு வந்து துணையா இருந்தாதான் நடக்கும். ஏன்னா விரைவில் அனுமதி கிடைக்கிறதா இருக்கட்டும், இந்த ரெரா இந்த பல்வேறு இதெல்லாம் இருக்கு, இந்த சிஎம்டி அப்ரூவல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அது ஆளும் அரசு நினைச்சாதான் வேகமா அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். அதே நேரத்தில் அதுதான் நம்ம ஜி ஸ்கொயர் மேல குற்றச்சாட்டு அதுதான். கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சி காலத்துல பெருசா வளராத ஜி ஸ்கொயர் வந்து திமுக ஆட்சி காலத்துல எப்படி அபரிவிதமா வளருது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதனால அதை எழுந்தது. அதே மாதிரி இப்ப இந்த அமைச்சர்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி கருப்பு பணத்துல எங்க வைப்பாங்க? பெரும்பாலும் ரியல் எஸ்டேட்ல தான் போடுவாங்க. ஏன்னா லேண்ட்ல தான் வந்து ஈஸியா முடக்க முடியும். 500 கோடி ரூபா லேண்டை கூட 5 கோடி 10 கோடிக்கு வந்து இவர்களால வந்து ஒரு டாக்குமெண்ட்களை கொண்டு வர முடியும். அதனால பெரும்பாலும் வந்து ரியல் எஸ்டேட்ல போடுறாங்க பினாமிகள் பேர்ல. இப்ப பல நமக்கு தெரியும் பல அடுக்குமாடி கட்டடங்கள் உருவாகுது, அவங்களே எங்கிருந்து ஃபண்ட் வருதுன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிளாக் மணி தான். இதெல்லாம் போட்டு அவர்கள் வந்து கணக்கு காட்டுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ
அது அதனாலதான் இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் பல நேரங்கள்ல ரைடுக்கு ஆளாகுது. ஏன்னா நம்ம இந்த 2G சம்பந்தப்பட்டு கூட நம்ம சொல்லியிருந்தோம் சமீபத்துல பாத்தீங்கன்னா, அந்த டெல்லியை சேர்ந்த ஒரு நிறுவனம் அதோட இதை தேடி வந்து சென்னையில வண்டலூர்ல அதுக்கான சம்பந்தமான நிலங்களை வந்து கையகப்படுத்தினாங்க. 125 கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து சென்னை வண்டலூர்ல, அது டெல்லி நிறுவனம், ஆனா அவருக்கு இங்க பாத்தீங்கன்னா வண்டலூர்ல ஒரு 125 கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து அந்த நிறுவனத்தின் பேர்ல இருந்து அது மணி லாண்டரிங்ல வாங்கப்பட்ட சொத்துன்னு சொல்லி அது பறிமுதல் செய்யப்படுறது. சோ இந்த மாதிரி இப்ப எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா லேண்டா தான் அதிகமா வாங்கி குவிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதனால இந்த ரைடு அதையும் தொடர்ந்து அதோட தொடர்பு பற்றி பார்க்க வேண்டியது. இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் ஜெகத் ரட்சகன் இல்லங்கள்ல வீடுகள்ல நடைபெற்ற ரைடு போல தொடர்ச்சியாக பல நாட்களுக்கு செல்லுமா அல்லது இன்றோட முடிவடைந்துருமா? நிச்சயமா, ஏன்னா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப இன்னைக்கே பாத்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ரைடு நடக்குது, கிட்டத்தட்ட 200 அதிகாரிகள் பண்றாங்க அப்படிங்கிறப்ப இது ஒரே நாள்ல முடியறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமா இன்னும் அதிக நாட்கள் எடுக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா இப்பதான் உள்ள வராங்க, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட தொடர்பு படுத்த ஒவ்வொன்றா போவாங்க. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இடி ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் எடுத்திருப்பாங்க, இந்த 60 இடங்கிறதே பாத்தீங்கன்னா இவங்க கண்காணிச்சு எடுத்துக்கூடிய லிஸ்ட். நம்ம சொன்ன மாதிரி இவர் திருவண்ணாமலையில இருக்காரு, இவரோட இல்லம் அந்த சார்ந்த இடங்கள்ல அந்த 8 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல பல்வேறு இடங்கள்ல நிறைய ரைடு நடந்திருக்கு, அந்த கல்லூரிகள்ல எல்லாமே நடந்திருக்கு. அதை தாண்டி திருவண்ணாமலையிலிருந்து கரூர் கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த ரைடு வந்து தொடருது அப்படிங்கறத பாக்குறோம். அப்படின்னா ஏதோ ஒரு லீடு வச்சுதான், ஏன்னா அவர் அக்கம் பக்கம் தேடாம அங்கிருந்து பல மாவட்டம் தாண்டி இங்க இருந்து தேடுறாங்கன்னா எந்த ஒரு முகாந்திரம் இல்லாம தேட போறது இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயங்கள். சோ அவர் சமுதாய ரீதியா பல பேரோட தொடர்பு இருந்து அவரோட குறிப்பிட்ட ஜாதி அந்த ஜாதியை சார்ந்த நபர்களோட இங்க வந்து அந்த ஜாதி சங்கங்கள் விஷயங்களோடய அவர் வந்து நிறைய தொடர்பு பண்ணி அது மூலியமா நிறைய பினாமிகள் உருவாக்கி இருக்காரு. அது திமுகவினர் வந்து ஜாதி ஒழிப்புன்னு பேசுவாங்க, ஆனா அதுல ஜாதி பாசம் எந்த அளவுக்கு காட்டுறாங்கன்னு நமக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல ரைடு செய்யப்பட்ட முக்கியமான நபர் அவரோட சமுதாயத்தை சார்ந்தவங்க, ஜாதிக்காரங்க அப்படிங்கிறனாலே அவர் ஒருத்தர் பினாமியா உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மலை எழுப்புது. சோ இந்த மாதிரி தான் இது வந்து இன்னையோட முடிய போதில்லை. இப்ப அந்த பினாமிக்கு பல பினாமிகள் இருப்பாங்க, அவங்க பல ஷெல் கம்பெனிகள் தொடங்கியிருப்பாங்க, அதெல்லாமே இப்ப வந்து அடுத்தடுத்த பட்டியல இன்னும் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து வெளியே வரும், பல இடங்கள்ல இன்னும் ரைடு தொடர்ச்சியா போகுங்கிறத பாக்குறோம். நிச்சயமா வந்து இந்த ஒரே நாள்ல அடங்க போறது இல்லை அப்படிங்கறது மாற்றத்தே இல்லை. இப்போ நீங்க ஏற்கனவே தெரிவிச்சது போலதான் பாத்தீங்கன்னா, இப்போ அமர் பிரசாத் ரெட்டியை கைது செய்ததற்கு அண்ணாமலை தான் இந்த அண்ணாமலையுடைய தகவலின் அடிப்படையில தான் இப்ப ரைடு நடைபெற்றுகிட்டு இருக்கு. அதாவது அமர் பிரசாத் ரெட்டி மேல கை வைத்ததற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில அண்ணாமலை தான் செயல்பட்டுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது, அது உண்மையா? இல்ல இப்ப நம்ம அதான் நம்ம சொல்றோம், இப்ப அந்த வினைக்கு இது எதிர்வினையானு எடுத்துக்கலாம், ஆனா இவர்கள் 2021 காலகட்டங்களிலுமே ரைடு செய்யப்பட்டாங்க. 2016-2011 காலகட்டத்துல பல்வேறு முறைகேடுகள் இவர் மேல குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இப்ப நம்ம சொன்ன பிடபிள்யூடியூல பணம் குளிக்கக்கூடிய துறையா இருக்கும்போது நிச்சயமா இடி ஐடி ரைடு வரதான் செய்யும் அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா இப்ப இவர்கள் வந்து எந்த ஒரு தொழில் நிறுவனமே செய்யாம மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காம இவர்களுக்கு உரிய சம்பளத்தை வச்சு இவர்கள் வந்து எளிமையான வாழ்க்கை வந்தாங்கன்னா யாருமே ரைடு செய்ய முடியாது. பல கோடி ரூபாய் சொத்துக்களும் பல கோடி ரூபாய் இப்ப வந்து காலேஜா கட்டி வச்சிருக்காங்க, இதெல்லாம் ட்ரஸ்ட் பேர்ல வச்சிருப்பாங்க, அவ்வளவு அத்தனை ஏக்கர் நிலங்களை வந்து இவங்க வந்து கையில வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து அவர்களோட சொத்துக்கள் தானே. அப்ப நிச்சயமா ஐடி இடி கேள்வி கேட்க தானே செய்வாங்க, இத்தனை தனியார் கல்லூரி நடத்துறாங்க, முறையான பணங்கள் வருதா, பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. சோ அதனால நிச்சயமா அண்ணாமலை அவர்கள் சொல்லியே இந்த ரைடு நடந்தாலுமே கூட தவறு இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா இப்ப அண்ணாமலை அவர்கள் இந்த சொத்து பட்டியல வெளியிட்டு இருக்காரு, உங்களோட முறைகேடுகள் வெளியிட்டு இருக்காரு, அது இடிக்கு ஒரு ஆதாரம், அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க ரைடு செய்யறாங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் அண்ணன் ஏ.வ.வ அவர்களோட சொத்து பட்டியல் விஷயங்களை வெளியிட்டாரு. ஆனா அந்த இடி வந்து இன்னும் என்னன்னா, இப்ப நம்ம சொன்ன கரூர் வரைக்கும் போயிருக்காங்க. கரூரை சேர்ந்த மாவட்ட செயலாளர் வாசு முருகேசன் அவர்களோட சகோதரி பத்மா அவர்கள் வீட்டுல ரைடு செஞ்சிருக்காங்க. அப்ப அதோட லீடு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க அங்க வரைக்கும் போறாங்க. இன்னும் நம்ம கோயம்புத்தூர்ல ரைடு நடந்தா சொன்னோம், கோயம்புத்தூர்ல அந்த அனக்ஸ் ஃபேப்ரிக் அப்படிங்கிறவரோட காந்திபுரத்துல சுரேஷ் அப்படிங்கிறவரு அந்த ரைடுக்கு உள்ளாயிருக்காரு. அப்ப இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கு, அவர்கள் ஏதோ இவர்கள் வந்து இந்த மணி லாண்டரிங்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த லீடு எடுத்து ஒவ்வொரு இடமா போறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு எடுக்க முடியாது, இல்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப இவர் திமுக பண்ணதுதான் பழிவாங்கும் நடவடிக்கை. ஏன்னா நீங்க அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை கைது செஞ்சு அவர்கள் வந்து விசாரணைக்கு எடுத்தாகும் அப்படிங்கிறாங்க, இன்னொன்னு பழைய வழக்குகள்லாம் தேடி எடுத்து போட்டு இப்ப புதுசா போட்டு குண்டாஸ் போடணும், அவரை வெளியவே விடக்கூடாதுன்னு தொடர்ந்து ஒவ்வொரு வழக்கு முடிகிறப்ப அதுக்கு ஜாமீன் கிடைக்கிற நேரத்தை இன்னொரு வழக்கை போட்டு திரும்ப உள்ள வைக்கிறது. சோ இதுதான் பழிவாங்கும் நடவடிக்கையை தவிர இடி வந்து விசாரிக்கிறாங்க, யாரையுமே இப்ப கைது செஞ்சு தூக்கிட்டு போலையே. இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கோர்ட்டே தான் ஜாமீன் தர மாட்டேங்குது, அதுக்கான காரணங்கள் நம்மளே தான் சொல்லியிருந்தோம், அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெல்ல தெளிவா தீர்ப்பு வரது முன்னாடி நம்ம ரியல் உள்ள தெளிவா சொல்லிட்டோம். அவர் மினிஸ்டரா இருக்கிறது, அசோக் வெளியில வராம இருக்கிறது, இடி அதிகாரிகளை தாக்குனது, ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறதுலாம். ஆனா மத்த அமைச்சர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துறாங்க. அண்ணன் ஜெகத்ரட்சன் அவர் வீட்டுல பல நாள்கள் ரைடு நடந்தது, அவர் எந்த பிரச்சனையும் பண்ணல, ரைடுக்கு ஒத்துழைச்சாரு, அதனால அவர் கைது செய்யல. இனி அந்த வழக்குகள் விசாரணை பண்ணி அதுக்கான ப்ராசிக்யூஷன் ஸ்டேஜுக்கு டைம் எடுக்கும். சோ அதனால அவர் அமைதியா இருந்தாரு. பொன்முடி அவர்கள் போயிட்டு நீட்டு ஆஜராயிட்டு வந்தாரு. இப்ப அண்ணன் ஏ.வ.வ அவர்கள் வீட்டுல ரைடு நடக்குது, அவர் அமைதியா சத்தம் இல்லாம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. சோ அதனால யாரையுமே கைது செய்ய வேண்டிய கட்டாயம் இல்ல, இடி அதிகாரிகளை தாக்குனாலோ ஒத்துழைப்பு கொடுக்காட்டியோ தான் கைது செய்ய போறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா திமுக பண்றது அராஜகம், எல்லாத்தையும் நள்ளிரவுல கைது செய்யுது, ஒரு அவதூறு வழக்குன்னா கூட்ட வந்து ஆஜராயிட்டு போறாங்க, அவர்கள் நள்ளிரவுல நடுராத்திரியில் போயிட்டு ஏதோ தீவிரவாதியுமே கைது செய்யுது, இதெல்லாம் தான் அராஜகம்.
திமுகவினரை ஏதாவது பாஜக அப்படி பொய் வழக்கலாம் யாராச்சும் கைது செஞ்சிருக்கா, எங்கேயாவது ஒரு வெடிகுண்டு வெடிச்சது அதுக்கு திமுகவோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி என்னைய தூக்கிட்டு போய் அவங்களை வந்து ஏதாவது பண்ணிருந்தா நம்ம கண்டிப்பா கேட்கலாம். பிஜேபி பண்றது வந்து ஒரு அராஜகம், இந்த வந்து நீங்க வந்து ஜனநாயகமே இல்லைன்னு கேட்கலாம். இது நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க, அவங்க கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க, இல்ல அவங்க ரைடு வராங்கன்னா எதிர்பார்க்கப்பட வேண்டியது தான் இல்லையா? சோ இது பழிவாங்கன்னு மட்டும் பழிவாங்குற நடவடிக்கை மட்டுமே நம்ம வந்து கடந்து போகவே முடியாது. இப்போ எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருமான வரித்துறை ரைடு நடைபெறுகிறதுனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா அடுத்து ஈடி தான் இறங்குவாங்க. ஆனா 2021 ஏவா வேலு இடங்கள்ல வருமான வரித்துறை தான் சோதனை நடத்துறாங்க. மீண்டும் இப்போ பாத்தீங்கன்னா வருமான வரித்துறை தான் மீண்டும் வந்து சோதனையில ஈடுபடுறாங்க ஈடி இறங்கல்ல, என்ன காரணமா இருக்கும்? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பெரும்பாலும் ஐடி தான் வருவாங்க. ஏன்னா அந்த இப்ப இவங்க வந்து தொழில் நிறுவனங்கள் காட்டுறாங்களே கணக்கு காட்டியிருக்காங்க, பல்வேறு கல்லூரிகள் நடத்துறோம் பல்வேறு தொழில்கள் நடத்துறோம் காட்டியிருக்காங்க. அதெல்லாம நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம். இவர் எத்தனை நிறுவனம் என்ன இது நம்ம என்னென்ன நிறுவனங்கள் நடத்திருக்காங்க, எப்பப்ப தொடங்கினாங்க, எப்பப்ப எந்தெந்த நிறுவனங்கள் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த திமுக ஆட்சி காலத்துல என்ன நிறுவனங்கள் தொடங்கிருக்காங்க, யார் யாரெல்லாம் டைரக்டர்ங்கிறத நம்ம ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணுவோம். இப்ப அந்த மாதிரி கூட ஐடி ஃபர்ஸ்ட் உள்ள வந்து இவங்க டாக்ஸ் எவேஷன் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஈடிக்கு அந்த இது போகும். அவர்கள் வந்து இந்த சொத்துக்கள் வந்து எப்படி வாங்கப்பட்டது, எந்த காலகட்டத்தில் வாங்கப்பட்டது, இது மினிஸ்டரா இருக்கும்போது கிடைச்ச லஞ்ச பணத்துல இந்த மணி லாண்டரிங் பண்ணி இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கா, இந்த நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கா, இடி எடுத்து வருவாங்க. நிச்சயமா இந்த முறை இடியும் வருவாங்க. ஏன்னா இப்ப இந்த ஐடி வந்தாங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல ஐடியோட ஒன் ஆர் டூ த்ரீ டேஸ்ல ஐடி இவங்களோட ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. இதை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இடி அடுத்து இன்னும் ரெண்டு மூணு நாள் வந்து இடி களத்துல இறங்கி அவங்க இன்னும் தீவிரமா விசாரிப்பாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ பெரும்பாலும் வந்து இடி வந்தாங்கன்னா இன்னும் சிவியரான வழக்குகள் பதிவாகும் அப்படிங்கறத பாக்குறோம். இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது பின்னடைவை ஏற்படுத்துமா? நிச்சயமா இவங்களோட பொருளாதாரம் முடக்கப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். இது நம்ம இந்த நீங்க சொன்ன பழிவாங்கும் நடவடிக்கை இல்ல அரசியல் பின்புலம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இது திமுக ஒரு நெருக்கடி தான். ஏன்னா இவர்களோட ஃபண்டிங் சோர்ஸ் எல்லாமே முடக்கப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். யாரெல்லாம் மிகப்பெரிய ஃபண்டர் திமுக முக்கியமான நபர்களோ அவர்கள் எல்லாமே முடக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். நம்ம அதனாலதான் தொடர்ந்து ஆனா நேவாவேலு அவர்கள் வந்து குறிவைக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஃபண்டரா இருக்காரு, அவர் மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசராகவும் இருக்காரு. ஏன்னா நம்ம சொன்ன இப்ப இடையில கூட நீங்க சொன்னீங்க அந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணாரு அப்படின்னு. இந்த மாதிரி அண்ணன் கே நேரு அவர்கள் அண்ணன் ஏ.வ.வ அவர்கள் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசர்ஸ். அவங்க அருமையா வந்து அந்த கூட்டங்களை நடத்தக்கூடிய திறமையான நபர்கள். ஏன்னா பொருளாதாரம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கப்ப செலவு பண்ணி எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கூட்டங்களையும் அவர்களால காட்ட முடியும் அப்படிங்கிறத பார்க்கும். அதனால இப்ப அண்ணன் ஏ.வ.வ அவர்கள் முடக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் திமுக. ஏன்னா தேர்தல் நேரத்துல பணம் அவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா கடந்த காலத்துல வந்து அந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வந்து தேர்தல் தள்ளி போச்சு பணப்பட்டுவாடா காரணமா. அப்ப முடக்கப்பட்டப்ப ஆனந்த் துரைமுருகன் அவர்கள் வந்து பணத்தை வெளியே எடுக்க முடியாம தடுமாறினார் அப்படிங்கறத பார்த்தோம். கடந்த வீடியோல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு யாரு சப்போர்ட் பண்ணா அதற்கு பிரதிபலனா ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கொடுத்தா அதெல்லாமே நம்ம போன வீடியோல தெளிவா சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தேர்தல் நேரத்துல இவங்களாம் மிகப்பெரிய ஃபண்டர்ஸ், இவங்கெல்லாம் முடக்கப்பட்டா திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. ஏன்னா பணம் கொடுத்து பெரும்பாலான ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க, அது வந்து இவர்களுக்கு வந்து ஒரு அடி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ நீங்க தொடர்ச்சியா நம்மளுடைய ரியலோன் வாய்ஸ்ல பேசும்போது அடுத்து இவர் தான் அடுத்து இவர் தான் அப்படின்னு சொல்லி பேரையே வெளிப்படையாகவே தெரிவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வகையில தான் அடுத்து துரைமுருகன் ஏ.வ.வ அப்படிங்கிற தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க. அதே போல வந்து இப்ப ஏ.வ.வ அவருடைய வீடுகள் இல்லங்கள்ல ரைடு நடைபெற்று இருக்கு. இப்ப ஏ.வ.வவை தொடர்ந்து அடுத்து யாரை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருமான வரித்துறை அண்ட் இடி, அவருடைய கண்ணுக்கு பார்வை யார் மீது படைந்திருக்கிறார்? அடுத்து அண்ணன் கே நேரு அவர்கள் மேலேயுமே அவங்களோட கவனம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அண்ணன் கே நேரு அவர்கள் வந்து சாமர்த்தியமா தனக்கு எதிராக எந்த ஒரு இதுவும் இல்லாம பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆனாலும் அவரையும் வந்து அடுத்து குறி வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். நம்ம சொன்ன பல்வேறு நபர்கள் வந்து இந்த பட்டியல இருக்கும் பொழுது அண்ணன் ஏ.வ.வ அவர்கள் ரொம்ப முக்கியமானவர், அவரை இன்னைக்கு ரைடு பண்ணிட்டாங்க. ஆனா துரைமுருகன் அவர்கள் ஆல்ரெடி இந்த லிஸ்ட் ரேடர் வந்துட்டாரு, அவர் ஏற்கனவே இந்த மணல் மாஃபியாக்கள் ரைடு செய்யப்பட்டது. இன்னும் சத்தம் இல்லாம அமைதியா இருக்கிறது அண்ணன் கே நேரு அவர்கள் தான். அவர்கள் வந்து நிச்சயமா அடுத்த குறி அவருக்கு தான் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதே இல்லை. சோ இன்னும் அடுத்த எம்பிகளும் இருக்கிறாங்க, இன்னும் அதிரடிகளை பல நம்ம சொன்ன வார வாரங்கள் பல்வேறு அதிரடிகள் இருக்கதான் போகுது. தொடர்ந்து நம்ம பார்க்கதான் போறோம். சோ தொடர்ந்து நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஓகே, தொடர்ந்து நம்ம இது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் மூலமாக ஆலோசித்து வாசகர்களுக்கு கொடுப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.